அச்சா மேண்டி எனக்கு ஆ நீ பாடுங்க பாடுங்க. ஆ பாடுங்க பாடுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்க கையில கொடுக்கறோம், நீங்க பாட்டு பாடுங்க. இன்னைக்கு வந்து கிடைச்ச பாட்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நானோ சான பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என்னேசர் வரப்போகிறா. மேகங்கள் நடுவினிலே என்னேசர் வரப்போகிறா. கரம் பிடித்து அழைத்து செல்வா, கரம் பிடித்து அழைத்து செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Praise the Lord. Amen. சிஸ்டர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. உங்களை பாட்டு நல்ல வெற்றி உள்ள ஒரு பாட்டை பாடுனீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஒரு வெற்றியோட வாழ்ந்ததுக்காக நம்மளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களையும் பாடிய சிஸ்டரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் கூட ஒரு நிமிஷம் நம்ம பாச நிக்சன் கை பாச லைன்ல இருக்கீங்களா? பாச டிசன் லைன்ல இருக்கீங்களா? பாச 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 நீங்களை வரவில உங்களை லைன்ல வரவழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். பிரைஸ்ல பாச நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான இந்த ஒக்கலஹோமா தமிழ் பிரேயர் லைன்ல குரூப்பாக கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் பிரதர்ஸையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஒரு பெரிய காரியத்தினுடைய நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஒரு புத்தகத்தை வாசித்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாம். வேத புஸ்தகத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், சாமுவேல் சாப்டர் 14 வெர்ஸ் 6. 1 சாமுவேல் 14:6 இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து அந்த வசனத்தின் அடிப்படையில நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இது அருமையான ஒரு சம்பவம். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூடி நின்றபோது அவர் யோனத்தான் சவுலுடைய மகனாகிய யோனத்தான் அவனுடைய ஆயுததாரியோடு கூட தனியாக தன்னந்தனிமையாக அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கும்படியாக அவர்கள் செல்கிறதான் ஒரு சம்பவத்தில் தான் இதை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது 6 வசனம் வாசிக்கும் போது யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். கம் லெட் அஸ் கோ ஓவர் தி கேரிசன் ஆஃப் தீஸ் அன்சர்கம்சைஸ்ட், இட் மேபி தட் த லார்ட் வில் ஒர்க் ஃபார் அஸ், ஃபார் நத்திங் ரெஸ்ட்ரெயின்ஸ் த லார்ட் ஃப்ரம் சேவிங் பை மெனி ஆர் பை ஃபியூ. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, விசேஷமாக இந்த ப்ரேயர் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஒரு காரியம் நான் செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். God will do a one things for you. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போகிறவராயிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்போடு கூட இருந்தாலும் சரி, இன்றைக்கு யோனத்தான் மூலமாக வாக்கு தத்தம் கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, நான் ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்கிறவராயிருக்கிறார். பிரச்சனைகள் நுழைந்த சூழ்நிலையில்தான் யோனத்தான் தனிமையாக அந்த செங்குத்தான் ஒரு பாறையில கைகளையும் கால்களையும் பிடித்து தவழ்ந்து கொண்டு செல்கிறான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய ஆயுததாரி, அதாவது அவனுடைய அசிஸ்டன்ட், அவனுக்கு பின்தொடர்ந்து செல்கிறான். இவர் தனியாக 2 பேர் சேர்ந்து அங்கே 20க்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர்கள் கொலை செய்கிறார்கள். அவர்களை மேற்கொண்டு அந்தவர்களை வெற்றியை காண்பிக்கிறார்கள். பாருங்கள், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட பேசும் போது, கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய போகிறவராயிருக்கிறார். எந்த காரியமாயிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கும்போது, வாஞ்சியோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைக்கும் போது, கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது, அவருடைய காரியத்திலே, அவரிடத்திலே நாம் மகிமையாக இருக்கும் போது, அவர் நம்மை அறிந்து கொள்ளும் போது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். 2 சாமுவேல் 7:21 பார்க்கும்போது, 2 சாமுவேல் 7:21 தாவீது தேவனிடத்திலே சொல்கிறார். தாவீது தேவனிடத்திலே சொல்கிறார், தேவனே வாக்குத்தத்தத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை உமது அடியனுக்காக அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். இங்கே தாவீது சொல்கிற காரியம், கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அது ஒரு பெரிய காரியமாய் காணப்படுகிறது. அவர் செய்கிற ஒரு காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய காரியமாக காணப்படும். அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். பெரிய காரியத்தை உண்டு பண்ணி இந்த பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராயிருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் இடத்திலே வருகிறார்.
அவ்விதனிடத்தில் இருந்து சொல்கிறார், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான காரியங்களை எல்லாம் நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார். அவனை விதமாக ஆயத்தப்படுத்தும் போது மறுபடியுமாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், நீ அல்ல உன்னுடைய மகன் மூலமாகவே தேவனுடைய ஆலயம், ஆனாலும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்று சொல்கிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் தாவீது மிகுந்த தாழ்மையோடு கூட சொல்கிறார், ஆண்டவரே நான் இந்த பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு எம்மாத்திரம், நீர் செய்கிற காரியம் பெரிய காரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றுமில்லாது இருக்கும் போது நம்முடைய தகுதிக்கு மேலான கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நமக்கு மேன்மையான காரியங்களை அவர் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது கர்த்தர் நமக்கு இந்த மேன்மையான ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையவராய் இருக்கிறார். God will do a great things for us. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியம் செய்து உங்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று யோனத்தான் அந்த தன்னுடைய ஆயுததாரியோடு கூட சொல்லுகிறான். அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆயுததாரியானவன் அறிந்து கொள்கிறான். அப்பொழுது ஆயுததாரி சொல்கிறான், உம்முடைய மனதில் எண்ணத்தின்படியே நீர் செய்யும் என்று சொல்கிறான். உடைய மனதின் எண்ணத்தின்படியே நீர் செல்லும், தேவன் கொஞ்ச ஜனங்களுக்காகிலும் அநேகம் ஜனங்களுக்காகிலும் அவர் உதவி செய்வது, அவர் தமது ரட்சிப்பதற்கு அவருக்கு தடை ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். அந்த வாழ்க்கையிலும் இன்றைக்கு கொஞ்ச ஜனங்களாயிருந்தாலும் சரி, எளிமையானவர்களாயிருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே வரும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்து அதை முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு அருமையான வசனத்தை பார்க்கலாம். The book of Isaiah chapter 43 verses 18 and 20. 19-19 வசனத்திலே பார்க்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அதை அறியீர்களா? நான் வண்ணாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். நாம் பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய காரியங்களுக்கு நேராக செய்ய அவர் நமக்கு வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எனவே தான் வசனம் சொல்கிறது, முந்தின காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், பழையவைகளெல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளெல்லாம் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி போட்டு பழைய பாவங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு மன்னித்து போட்டு இன்றைக்கு ஒரு அருமையான புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கே இப்பொழுதே செய்வேன் என்று சொல்கிறார். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே இப்பொழுதே அவர் செய்வேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் வல்லமையும் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். நான் வண்ணாந்தரத்திலே உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வழியிலே உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குறவராகிய நான் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று வாஞ்சியோடு கிட காத்திருக்கிறார். அவரிடத்தில் மாறும்போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. யோபியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார், எண்ணி முடியாத காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். அவர் அதிசயங்களை நடப்பித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக காணப்படுகிறவராயிருக்கிறார்.
லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான வசனம் வருகிறது. லூக் சாப்டர் 1:49. லூக்கா 1:59 வசனத்தில் இங்கே இயேசுவின் தாயாக காணப்பட்டு மரியாள் சொல்லுகிறாள். லூக்கா 1:49 வசனத்திலே வல்லமையுடையவர் மகிமையானவைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் மகிமையானவைகளை செய்தார். என் கர்த்தர் என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் இருக்கிறார். தாழ்மையோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் வரும்போது ஆண்டவரே என் மேல் கிருபியாயிரும் என்னை ரட்சித்தருளும் என்றவருடைய சமூகத்திலே வரும்போது அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தையும் புதிய காரியத்தையும் செய்கிறவர் மாத்திரமல்ல, மகிமை நிறைந்த ஒரு காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். கனந்தனிமையாக காணப்பட்ட இந்த மரியாளுக்கு யோசேப்பு ரகசியமாக அவளை தள்ளிவிடலாம் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே மரியாளை கர்த்தர் நோக்கி பார்த்தார். மரியாளை ரட்சிக்கும்படியாக அவருடைய உள்ளத்தை நோக்கி பார்த்து மகிமையை அடைய செய்கிறார். மரியாள் சர்வத்துக்கு மேன்மையான ஒரு மகிமையை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியாக மாறுகிறாள். உலகத்தையும் வானங்களையும் பூமி உண்டாக்கின தேவனையே அவள் பெற்றெடுக்கும்படியான மகிமையான காரியங்களை அவள் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அவர் அவருடைய வாழ்க்கையில் செய்கிறார். நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். லூக்கா 4:00 ஒரு அருமையான சம்பவம் வருகிறது. லூக் சாப்டர் 4:35-36. லூக்கா 4:35-36 வசனத்துல இயேசுவானவர் ஒரு ஜெப ஆலயத்திலே சென்றிருந்த போது நடந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அங்கே ஒரு பிசாசு பிடித்த அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உமக்கும் எனக்கும் என்ன, என்னை கெடுக்கவா நீர் வந்தீர், உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அவன் கூக்குரலிட்டு சொல்லுகிறான். நீ அதற்கு இயேசு சொல்லுகிறான், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் பண்ணாமல். பாருங்கள், அந்த பிசாசு பிடித்திருந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் இவர் கட்டளையிடுகிறாரே. இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராயிருக்கிறார். God will do a wonderful things for in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான மகிமையான பெரிய புதிதான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பிசாசை மேற்கொண்டு விட்டார், அவர் பாதாளத்தை மேற்கொண்டார், அவர் மர பாவத்தை மேற்கொண்டார். பிசாசை மேற்கொண்ட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த விதமான பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த சிறியனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூப்பிடும் போது இந்த பிசாசுகள் நம்மை விட்டு கடந்து போகிறன. எந்த சபையானாலும் சரி, எந்த சகோதரி எந்த சகோதரனுக்காக இருந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் கூப்பிடும் போது அந்த ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அவனுக்கு இப்பொழுது அதிகாரம் இல்லை. நான் உலகத்தை மேற்கொண்டேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரி இடத்தை சொல்லும் போது ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். அவருடைய இருதயத்துல
ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, அவருடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தம் உருவாக்குறது. கர்த்தர் கொஞ்ச ஜனங்களை கொண்டாகிலும் பெரிய ஜனங்களை அநேகம் ஜனங்களை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு அவருக்கு தடை ஏதுமில்லை, அவரால் கூடும் என்ற ஒரு நம்பிக்கை அவன் இருந்தது. அதே அந்த ஆயுததாரியும் அப்படியே விசுவாசித்தான். அப்பொழுதுதான் தேவன் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசத்தோடு கூட முழு மனதோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2:9-10 வாசிக்கும் போது, செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 2 verse 9 and 10, இங்கே எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் இரண்டு தீர்க்க தரிசிகள், இரண்டு பெரிய தீர்க்க தரிசிகளை குறித்து வேத வசனம் சொல்கிறது. அங்கே அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் உனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்று கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன் சொல்கிறான், அரிதான காரியத்தை நீ கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பார்கள், இந்த வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வரம், இரட்டு டபுள் போர்ஷனை கேட்கிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அரிதான காரியம் என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் நாட்களிலே மகாபெரிய காரியங்களை, அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு கூட பேசுகிற காரியம், அபிஷேகத்தினாய் பெற்றுக் கொள்கிற காரியம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இது ஒரு அரிதான காரியம். எலியா கேட்கும் போது எலிசா கேட்கிறான், எனக்கு இரண்டு பங்கான ஆசீர்வாதம் வேண்டும், இது ஒரு அரிதான காரியமாய் காணப்படுகிறது என்று எலியா தீர்க்கத்தை சொல்கிறார். ஆயினும் அரிதான காரியமாய் இருந்தாலும் தேவன் அவரிடத்துல வாஞ்சியோடு கூட கேட்ட போது கர்த்தர் அந்த அரிதான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி இந்த அரிதான காரியத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அரிதான காரியத்தை நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உங்களை பரிசுத்தாவிலாம் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு டபுள் போர்ஷன் ஸ்பிரிட்டை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அரிதான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் பெரிய காரியங்கள் நாம் எதிர்பார்க்க வேண்டும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தையும் அவர் செய்து நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மகிமை நிறைந்த தகப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மகிமையை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த மகத்துவம் மேன்மையான ஒரு மகத்துவம் நிறைந்த காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிறார். அது மகிமை நிறைந்த ஒரு காரியமாய் காணப்படும். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்படும். அது ஒரு பெரிய காரியமாய் காணப்படும். அது ஒரு புதிதான காரியமாய் காணப்படும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு அரிதான காரியமாய் காணப்படும். கர்த்தர் எவ்விதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆமென்றும் ஆமீன் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கும் போது கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோனத்தான் இந்த காரியத்தை ஒரு தரிசனமாக, ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு வாக்குத்தமாக பிடித்து கொண்டவன் சொல்லும் போது அவன் பகைஞர்களை, பிலிஸ்தியரை மேற்கொள்கிறான். மேற்கொண்ட ஒரு பாட வசனம் சொல்கிறது, 1 Samuel chapter 14 verse 15. 1 Samuel 14:15 பாருங்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானைய இருந்தவர்களும் கொள்ளையாடி போன தண்டிலுள்ளவர்களும் கூட அங்கே தண்டிலுள்ளவர்களை திகிலடைந்தார்கள், பயமடைந்தார்கள். மாத்திரமல்ல வசனம் சொல்கிறது, பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் காணப்பட்டது. வசனத்தை பாருங்கள்,
பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமான காரியமாய் காணப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்பினால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு தத்தம் செய்வாரானால், பூமி அதிரத்தக்கதாக, மற்ற ஜனங்கள் உங்கள் பகைஞர்கள் திகிலடையத்தக்கதாக, அது தேவனால் உண்டாகிற பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட வருமானால், பூமி அதிரத்தக்கதாக, இந்த மகத்துவமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும், பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை, புதிதான காரியத்தை, அரிதான காரியத்தை, மாத்திரமல்ல ஆச்சரியமான காரியத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எந்த ஆசீர்வாதங்களை, எந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே நாம் ஒரே விசுவாசத்தோடு கூட கடந்து வருவோம். விசுவாசிக்கிறோம் பலரான. ஆமென். தகப்பனே, உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் பிள்ளைகளோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறைபாடு இருக்குமானாலும், அந்த குறைபாடுகளை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அருமையான பிள்ளை மது மித்ராவுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குழந்தையின் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பிரச்சனைகளோடு கூட, எந்த கவலைகளோடு கூட இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். அது உலகம் கொடுக்க கூடாத ஒரு ஆச்சரியமான காரியமாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆச்சரியமான காரியத்தை, அரிதான காரியத்தை, புதிய காரியத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுடைய ஒரு மகிமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார் என்று எப்பொழுதும் சாட்சி சொல்லத்தக்கதாக நீர் உதவி செய்தள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் எங்களை ஆண்டு கொள்வதாக, எங்களை வழி நடத்துவதாக தகப்பனே. இந்த அருமையான பிரேயர் லைனை கர்த்தர் ஆசீர்வதி நன்றி சொல்லுங்க. இங்கிலீஷிலும் ரெஃபரன்ஸ் பரஞ்சு, பட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இட் வாஸ் அ கிரேட் திங்ஸ் த காட் டஸ் ஃபார் அஸ், த நியூ திங்ஸ் காட் டஸ் ஃபார் அஸ், த மைட்டி திங்ஸ் தட் காட் டஸ் ஃபார் அஸ், த டபுள் போர்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தட் காட் கிவ்ஸ் அஸ். தேங்க் யூ பாஸ்டர் அகெயின் ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் காட். May good Lord continue to bless you and help the ministry. And thank you, Sister Pruno, for the beautiful song. And Sister Chama for leading the prayer line. Sister Lakshmi and the other.